அண்ணே நம்ம சர்ச்சுக்கு பிரதர்ஸ் இருக்கு நான் 10000 ரூபாய் கொடுக்கலாம்னு இருக்கேன் நீங்க எவ்வளவு நான் கொடுக்கலாம்னு இருக்கீங்க ஓ நீங்களே 10000 ரூபாய் தரீங்களா அப்ப நானு அந்த ஐயா 10வது இடம் 5வது இடம் 2வது இடம் 3வது இடம் 15வது இடம் அப்ப நான் 25000 ரூபாய் தரேன் தரலன்னு இருக்கேன் நம்ம ஜெனோக்கா பதினஞ்சாயிரம் ரூபாய் தந்தாங்க. அவரு 20000 ரூபாய் தந்தாரு என்ன ஆயிடுச்சு ஆண்டு மலர் புக்ல ஜெனோக்காவோட பேர் ரெண்டாவதுலயும் ஜெரி ஐயாவோட பேர் முதல்லயும் என் பேரு 10வது இடத்துல வந்துருச்சு அதுல 5, 6, 7 எல்லாம் கொடுத்துருக்காங்க அதனால என் பேரு 10வது இடத்துல வந்துருச்சு அது கூட எனக்கு கஷ்டமா தெரியல ஆனா அந்த ஜெரி ஐயா ஆண்டு மலர் புக்ல அவரோட பேர் முதல் இடத்துல வந்ததுனால வானத்துக்கும் பூமிக்கும் ஊச்சுக்கிட்டே இருந்தாரு ஆளு சைஸ பாத்தீங்கன்னா ஆளாக்கு சைஸ்ல தமுத்து ஊன்றிருப்பாரு அவரேதான் அது கூட பரவாயில்ல அவரு அதிக காசு கொடுத்ததுனால அவர் போட்டோவை வேற இதுல போட்டாங்க ஏதோ பெரிய ஹீரோ போட்டோ போட்ட மாதிரி அவர் செஞ்ச அலப்பறைய தாங்கவே முடியல நேர்ல பாக்கியே நம்ம சாணி தூக்கி அடிக்கிற மாதிரி இருப்பாரு அவர் போட்டோவை பார்த்தா எரும மாடே நேரம் வந்து சாணி அடிக்கிற மாதிரி இருந்தாரு அப்புறம் அது ஏதோ பெருமையா நினைச்சுக்கிட்டு ஹீரோ போட்டோ போட்ட மாதிரி நினைச்சுக்கிட்டு அவரு அந்த ஆண்டு பலர் புக்க வரவங்க போறவங்க கிட்ட எல்லாம் காட்டிக்கிட்டே இருக்காரு என்கிட்டயே 10 ரூபாய்க்கு மேல காமிச்சிட்டாரு ஐயா மெதுவா பேசுங்க அங்க போயிட்டு இருக்காரு பாருங்க அங்க பாரு ஆண்டு விழா புக்க கையில வச்சிருக்காரு ஐயா சோத்ரையா சோத்ரையா அதனாலதாமா என் போட்டோ ஆண்டு மலர் புக்ல முதலாவது இடத்துல வரணும் தான் 25000 ரூபாய் கொடுக்கணும்னு முடிவு பண்ணேன் அதுக்குதான் இந்த கணக்கு அதனாலதான் அவரு அவரோட போட்டோவை 10 தடவை கட்டினாருன்னா நான் என் போட்டோவை அவர்கிட்ட 100 தடவை காட்டணும் 100 தடவை காட்டணும் 100 தடவை காட்டணும் இத்தனை வருஷமா என் மனசுல பூட்டி வச்சிருந்த இந்த ஆண்டு மலர் ரகசியத்தை முதல் முறையா உன்கிட்ட சொல்லிருக்கேன் இது வெளியே கடுகளவு கசிஞ்சா கூட இந்த அண்ணனை உயிரோட பார்க்க முடியாது இதெல்லாம் ஒரு ரகசியம் இவெல்லாம் உன் மனசுல பூட்டி வச்சிட்டு இருந்த இந்த வெளிய சொன்னா எனக்கு தான் அசிங்கம் போயா மான கட்ட மனுஷாய் போயா நீங்களும் உங்க ஆண்டு மலர் ஓ ஜீசஸ் ஓ ஐ வாண்ட் டு டு நவ நேனா யாரா சொல்லமா இருக்கீங்க தன்பானி தீமையிலே தேடோடு மீடியலே மான் போல வந்தவனே யார் அடிச்சாலோ ஓ ஒண்ணும் புரியல இதுக்கு நான் கதைய முழுசா சொல்லி நீ என்ன மானம் கட்டவன் சொல்லி அந்த மானம் கட்ட பேரையாவது வாங்கிருப்பேன் ஒண்ணும் புரியல போலாம் சரி வா போலாம் என்ன சூடு என்ன சூடு பயவுல சூடாவே போட்டு பழகிட்டான் என்னைக்கு இருந்த போறானோ தெரியல ஐயா இந்த பிச்சைக்காரங்க தலை தாங்கவே முடியல அண்ணா காசுலாம் வேணாண்ணே ஒரு டம்ளர் டீயும் நாலு பட்டர் பிஸ்கெட்டும் வாங்கி தாங்க நான் சாப்பிட்டு அவங்க போயிட்டு படுத்துக்கிறேன் ரொம்ப பசிக்குதுண்ணே டேய் கை கால்லாம் நல்லா தானடா இருக்கு உழைச்சு சாப்பிட வேண்டியதா யாண்ட அடி பிச்சை எடுத்துட்டு இருக்க அண்ணா நரம்பு தெரிச்சிருக்குண்ணே அதனால என்னால வேலை செய்ய முடியாதுண்ணே அண்ணா நான் காசு கேட்கலண்ணே ஒரு டீயும் நாலு பட்டர் பிஸ்கெட்டும் தானே நான் கேட்டேன் நீ சொல்றதெல்லாம் சரிதான்ப்பா நாலு பட்டர் பிஸ்கெட்டு ஒரு டீ 14 ரூபா தான் ஆக போகுது அது நான் உனக்கு 14 ரூபா எனக்கு ஒரு காசே கிடையாது அத நான் உனக்கு கொடுத்தா யாருக்கு தெரிய போகுது அது யாருக்குமே தெரியணும் நீ கேக்குற விஷயமும் கரெக்டா தான் இருக்கு அத சொன்னா நீயும் என்ன மானம் கட்டவன் சொல்லிடுவ உன்கிட்ட எப்படி சொல்லி அதை புரிய வைக்கிறது அந்த மானம் கட்ட காரிய நான் சொல்லுவா
அது என்ன கதைக்கா? ஏ சொல்லிராத, சத்தியம் வாங்கிர்க்க, சத்தியம் வாங்கிர்க்க. இந்த அண்ணனை உயிரோட பார்க்க முடியாது. அண்ணன் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? அவர் என்ன மானம் கட்டவரன்னு சொல்றீங்க. அது என்னக்கா மானம் கட்ட கதை? உனக்கு 14 ரூபாய் கொடுக்கிறது ஐயா கோணம் பெரிய விஷயம்லாம் இல்ல. உனக்கு 14 ரூபாய் செலவு பண்ணா ஐயா பேரை யாரும் புத்தகத்துல போட போறதும் இல்ல, நீனும் வெளியே யாரையும் போய் சொல்ல போறதும் இல்ல. ஐயா ஐயா சர்ச்சுக்காக 25,000 ரூபாய் செலவு பண்ணாங்கன்னா அவங்களோட பேரை ஆண்டு மலர் புக்ல போடுவாங்க, அது அவங்களுக்கு அதான் பெருமை. அதனால உனக்காக 14 ரூபாய் கண்டிப்பா இந்த இது ஜென்மமே போனாலும் பரவாயில்ல, அவர் உனக்கு செலவே பண்ண மாட்டாங்க. இதுதான் மான கட்ட கதையா? நல்ல வேலை உன் கையால நான் டீ வாங்கி குடிக்கல, இல்லைன்னா நான் செத்து போயிருப்பேன். நான் பசியிலேயே செத்து போயிடுறேன். போடா மான கட்ட பயிரே. இந்த அண்ணனோட ஆண்டு மலர் ரகசியத்தை நீ வெளியே சொல்லிட்டல, இனிமே இந்த அண்ணன் உன்னால உயிரோட பார்க்க முடியாது. அத முதல்ல போய் பண்ணியா மான கட்ட பயிலே. போய் மாலை கட்ட பயிலே.